கேசி ஃபேமிலி அண்ட் கிளாஸ் ஸ்பெஷல் ஹாய். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் இருந்துச்சு நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ காலையில் வந்து டிஃபரெண்ட் கிட்ட செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோசை சுட்டு தேங்காய் சட்னி தான். அதை நான் உங்களுக்கு காட்ட போகிறது இல்லை. அதை விட ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்வின்ஸ் வெஜ் கிச்சன் லாவண்யா அண்ட் சரண்யா வீட்டில் வந்து ஒரு சூப்பரான ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் காலையில் எழுந்திரிச்சு கிளம்பிட்டு இருக்கேன் கிட கிடக்கிடன்னு. லஞ்ச்லாம் அங்கே தான் போய் சாப்பிட போகிறோம் ஃபங்க்ஷனில். அண்ட் திரும்பி ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறமேட்டு தீபாவளி ப்ரீ கிளீனிங் இருக்கு இல்லையா, அந்த வேலையும் நம்ம செய்ய போகிறோம். அண்ட் தீபாவளிக்கு ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபியும் ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். இந்த ப்ளாக் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய தேவையான விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தலை கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது, அப்படி ஈரம் சொட்ட சொட்ட இருக்குது. நான் போய் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் பண்ண போகிறேன் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கிளென்சர் யூஸ் பண்ணி நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து நான் இந்த மாதிரி பேண்ட் ஒன்று போட்டுக்கிறேன் தலையில். ஸோ நான் அழகாக இந்த மாதிரி பேண்ட் போட்டுட்டேன். இப்போ வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணி போகிறேன், ஃபேஸை வெட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபேஸ் வந்து நல்லா வெட் பண்ணிக்கிட்டேன். ஃபேஸ் வந்து ஃபஸ்ட்டு கிளென்சிங் பண்ண வேண்டியது அவசியம் மேக்கப்புக்கு முன்னாடி. அதுக்கு நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டெர்மைவ் ஹைட்ரா கிளென்சர் தான் யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சது. சென்சிட்டிவ் ஸ்கின் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா கூட அது கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதுலேருந்து நல்லா இவ்வளோ எடுத்துக்கிட்டேன். நல்லா இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக கிளென்ஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன், ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கிளென்சிங் வந்து அழகாக முடிஞ்சிருச்சு. நான் ஸ்கின்னை வந்து ட்ரை பண்ணிட்டேன். ஸ்கின் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க, ஒரே ஒரு ஹீட் பம்ப் இருக்குங்க, அவ்வளோதான். ஸோ வந்து ஸ்கின்னை மாய்ச்சரைஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நியூட்ரிடம் மாய்ச்சரைசிங் லோஷன் தான் எடுத்துக்க போகிறேன். இதில் வந்து விட்டமின் இ இருக்கு. எனக்கு நல்ல ஒரு எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின் அப்படின்றதுனால எனக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு என் ஸ்கின்க்கு. பல வருஷமாக நான் யூஸ் பண்ணக்கூடிய க்ரீம்னு சொல்லலாம், என்னுடைய ஃபேவரட் க்ரீம்னு சொல்லலாம் மாய்ச்சரைசிங்க்கு. ஸோ அழகாக நான் மாய்ச்சரைசர் வந்து அப்ளை பண்ணிட்டேன். மாய்ச்சரைசர் வந்து ஸ்கின்ல அப்சர்வ் ஆகட்டும், ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம அப்படியே விட்டுருவோம், அதுக்கப்புறம் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்குள்ளே என்ன சாரீ போடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன். பிகாஸ் இன்னைக்கு நான் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அட்டன் பண்ணிட்டு அப்படி வந்துட போகிறேன், எதுவும் எடுத்துக்கட்டி செய்கிற வேலைலாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இல்லை. ஸோ அட்டன் பண்ண தான் போகிறேன். ஸோ என்ன சாரீ நம்ம போட போகிறோம் அப்படின்றத சூஸ் பண்ணிடலாம், நான் எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். இன்னைக்கு நான் போட போகிற சாரீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் சாரீ தான் போட போகிறேன், பட்டு சாரீ இது. ஸோ நல்ல ஒரு ஹிங்க் ப்ளூ, ராயல் ப்ளூவில் வந்து கோல்டன் கலர் சாரீ இருக்கக்கூடியது. முந்தானி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக வரும். இதுக்கு வந்து நான் ஆரி ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து நார்மல் தான், பிரின்சஸ் கட்லாம் இல்லை, நார்மல் ப்ளவுஸ் பேட்டர்ன் தான். ரைட்டில் மட்டும் இப்படி இருக்குது. அடுத்து லெஃப்டில் ஐ மீன் பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் நெக், இந்த மாதிரி ஹேங்கிங். கிட்டக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த சாரியில் இருக்க டிசைன்ஸே வந்து ஆரி ஒர்க் பண்ணியிருக்கேன். கையில் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நான் போட போகிறேன். இது வந்து எம்பி டெய்லரிங்கில் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணது அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரி ஒர்க் பண்ணது. இப்போ வந்து அவங்க ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க, அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அவங்களோட புது அட்ரஸ் வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணி, வேணுன்றவங்க அவங்க போய் எங்களோட ப்ளவுசஸ் டிசைனிங்லாம் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து மாய்ச்சரைசர் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு, ஸ்கின் நல்லா சாஃப்டாக சப்பிள் ஆகிடுச்சு. நான் போய் டக் டக்குனு மேக்கப் போட்டு சாரி கட்டிட்டு வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் இமேஜஸ்லாம் அட்டாச் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். மாம்பாக்கம் ஏரியாக்கு நடந்து
கோயம்பேடு சிக்னல் தாண்டின உடனே கொஞ்சம் ஓரளவு ஃப்ரீயா போகுது. இவ்வளவு நேரம் இன்ச்சு இன்ச்சா போச்சு, பூ காலையில வச்சப்போ வாடியே போயிடுச்சு. இன்னும் நான் ஃபங்க்ஷனுக்கே போய் சேரல. உங்க அண்ணன் டிரைவ் பண்ணிட்டு இருக்காருங்க. வேற வழி இல்ல கார்த்தி, ரொம்ப ஸ்பீடா போக முடியாது, டிராபிக் ரொம்ப இன்ச்சு இன்ச்சா போகுது அப்படின்னு நானு டைமுக்கு போயிடுவோன்னு நினைக்கிறேன். முகூர்த்தம் முடியறதுக்குள்ள பாக்கலாம், தெரியல பாப்போம். ஸோ ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம். என்ன ஃபங்க்ஷன், என்னென்ன விசேஷம்ன்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்வின்ஸ் வெஜ் கிச்சன் சேனலில் நீங்கள் பாருங்கள், அவங்க வந்து வ்ளாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ லாவண்யாவை வந்து மீட் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன், அடுத்து சரண்யாவை மீட் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன். நமக்கு தெரிஞ்சவங்க வேறு யாருமே அங்கே இல்லையே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். பாஷாஸ் கிச்சன்லேருந்து நம்ம ஆர்த்தி வந்திருந்தாங்க, ரொம்ப நாள் கழித்து அவங்கள மீட் பண்ணியிருந்தேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அவங்க அண்ட் எல்லா கிட்ஸோடையும் பேசிட்டு குழந்தைங்களோடலாம் பேசிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இந்த போஸ்ட் கொடுக்கலாம் அந்த போஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு எடுத்த பிக்சர்ஸ் தான் இதெல்லாம். ஸோ ஃபுல் வ்ளாக் அவங்களுடைய சேனலில் வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒன் ஒன் ஃபைவ்ல ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். போயிட்டு தீபாவளி கிளீனிங் வேலை இருக்குது, அதை போய் எடுத்து கட்டி செய்யணும். எடுத்து கட்டின்னு இல்லை, வடிச்சு கட்டி வேலை செய்யணும். பைபாஸில் ஸ்பீடாக போயிட்டுருக்கனால கொஞ்சம் நான் திரும்பி பார்க்காம பேசுகிறேன், சாரி. அப்படி அப்படியே இருக்குது வேலை, சாரி எல்லாம் மாற்றிட்டு நம்ம ஒரு கேஷுவல் ட்ரெஸ்ஸில் மாற்றிட்டு மடிச்சு கட்டி வேலை செய்ய ஆரம்பிக்க போகிறோம். மோட்டிவேஷன் தான் நான் உங்களுக்கு வந்து நிறைய டிப்ஸோடு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுற ப்ளாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துட்டோம். லாவண்யா வந்து பார்த்தீங்கன்னா ஷர்வின்காக ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க, அதுதான் சர்ப்ரைஸ்க்கு வெயிட்டிங்கில் இருக்கான் ஷர்வின். கண்ணெல்லாம் முடிக்காய் சர்ப்ரைஸ். இது என்னது? என்னது என்னது நீ பாரு, நீ கேட்டது என்னது? C-L-A-A C-L-A-Clay Clay? C-L-A-Y Happy, huh? அடு ரெண்டு கிளே இருந்துச்சு. சாக்லேட் நினைச்சிட்டு இது என்னது அப்படிங்கிறாங்க. அவன் சாப்பிட்றத விட விளையாடுறது தான் பிடிக்கும். இப்போ அவுல் எல்லாம் உட்கார்ந்துருக்காரு. ஃபுல் கிளே செட்டு சர்வனுக்கு. ஃபுல்லாக கிளே செட், எல்லா கலர்ஸ் இருக்கு. நிறையா டூல்ஸ் கூட இருக்குது. ஹாப்பியா? ஓ, இவ்வளோ டூல்ஸ் அவுல்ல. இவன் இதை தூக்கி இதில் போட்டுக்கலாம் திருப்பி. ஒரு செட் வந்து வீடு ஃபுல்லத்துக்குமே ஒரே மாதிரி கர்டன் கிடைக்கல, ரெண்டு டிசைன் பிடிச்சிருந்துச்சு. ஸோ ரெண்டு ரூமுக்கு ஒரு டிசைனும் ரெண்டு ரூமுக்கு வேறு டிசைனும் வாங்கியிருக்கோம். இது வந்து இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்டைன் வந்து 649 ரூபா, அதாவது 650 ரூபாய்க்கு 650 ரூபாய்க்கு ஒரு ரூபா கம்மி. 7 feet ஹைட் உள்ளது, 112 சென்டிமீட்டருக்கு 210 சென்டிமீட்டர் அந்த அளவுக்கு அகலமும் நீளமும் உள்ளது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே கர்டைன் போட்டுடலாம். நான் டஸ்ட்லாம் ஃபுல்லாக பண்ணிட்டேன், அந்த ஜன்னல்லாம் ஃபுல்லாக தொடச்சு கிடச்சி அழகாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கர்டைன் ஃபஸ்ட்டு மாற்றிட்டு அடுத்தது நம்ம வந்து பெட் ஸ்ப்ரெட்லாம் மாற்றிடலாம். ஃபேன்லாம் வந்து தொடச்சாச்சு ஏற்கனவே, ஸோ கழட்டியாச்சு. இப்போ வந்து கர்டைன்ஸ் வந்து நான் மாட்டி விட்டுறேன். மாட்டும் போது உங்களுக்கு டிசைன் காமிக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நிறைய ஆக்சசரிஸ்லாம் யூஸ் பண்ணுற பழக்கம் உண்டு, அதுக்காக செட்டாக வாங்கினேன். இது இப்படி ஒரு ட்ரா இருக்குது, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ட்ரா இருக்குது. ரெண்டு சைட் டேபிள்ஸ் வாங்கியிருக்கேன், ஒன்று வந்து இங்கே வச்சுருக்கேன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஷர்வின் ரூமில், இல்லைனா இங்கே சைடில் இங்கே வச்சுக்கலான்னு.
இந்த வீட்ல இடம் பார்த்தல நான் அடுத்து வாங்குறது வேற வேற வாங்கنا நல்லா இருக்கு செட்டா வாங்குறத நல்லா இருக்கும் வாங்கிட்டோம் 3000 something அந்த ரேட் எனக்கு பிரைஸ் எக்ஸாக்ட்டா தெரியல சரவணா ஃபர்னிச்சர் பாடியில வாங்குறோம் ஃபர்னிச்சர் ஷோரூம் இருக்கு பாருங்க சரவணா அது அதுல வாங்குனது சோ இப்போ இதுமே நான் வந்து மேல ஏதாவது டெக்கர் ஐட்டம்ஸ் வச்சு டெக்கர் பண்ணிரலாம்னு இருக்கேன் இங்க வந்து ஒரு டேபிள் லாம்ப் வைப்போமா அப்படிங்கற மாதிரி நான் யோசிச்சிட்டு இருக்கேன் நைட் லாம்ப் மாதிரி அது நான் ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு செட்டப் பண்ணி காட்டுறேன் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பெட் ஸ்பிரெட் மாத்தி விட போறேன் दीपावली தீபாவளி சீசன் நியூ இயர் கிறிஸ்மஸ் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் வரதுனால எல்லாமே காலி ஆயிடுச்சு போல இருக்கு கடைசில கடச்சதுல மிச்ச மீதில ஏதோ ஒன்னு தூக்கிட்டு வந்துட்டேன் நானு ரொம்ப ஃபேவரட் கலர்னலாம் நான் சொல்ல மாட்டேன் ரொம்ப ஒயிட்டா இருக்கு இவ்ளோ ஒயிட் வந்து அழுது தான் போடும் இப்படி இருந்தாலும் அதிக சூப்பரா இருக்குடா பாக்கிறதுக்கு செம்ம நீட்டா இருக்கு நீடறதா இன்னும் முடியல தீபாவளியில அழகு படுத்த வேண்டாமா இன்னும் முடியலையா ஏற்கனவே நம்ம ஹோம் சென்டர்ல வாங்கி வச்சிருக்கமே அந்த பில்லோ கவர்ஸ் இது ஒரு फ्लावर போடுறேன்னு நினைக்கிறேன். ஆ. फ्लावर ஒன்னு போடுறோம். ஒன்னு போடுறோம்ல? ஒன்னே இப்போ அழகா இருக்கு. இது வந்து நான் மீஷோ ஆப்ல வாங்குனது. எது எது எங்கங்க வாங்குனது ஏன் சொல்றேன்னா நீங்க யாராவது வாங்குனா அந்த கடைக்கு போய் வாங்குவீங்க, அந்த வெப்சைட்ல போய் வாங்குவீங்க, அந்த ஆப்ல வாங்குவீங்க அதுக்காக சொல்றேன். இது பாடி சரவணா ஃபர்னிச்சர்ல வாங்குனது. இதுவும் pink color फ्लावर, pink color फ्लावर. சோ அதுதான் இன்னது. தீபாவளி நம்ம வீட்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சூப்பரா பெட்ரூம் தயார் ஆயிடுச்சு அடுத்து சர்வன் ரூம் அடுத்து ஹால் கிச்சன்ல லைனா வேல இருக்கு அடுத்து அடுத்து வேல அப்புறம் பார்க்கலாம் நிஜமாவே ரொம்ப டயர்டா இருக்கு எனக்கு நான் 4 hours travel பண்ணி ஃபங்க்ஷன நின்னு போயிட்டு வந்து பட் நீங்க வந்து தீபாவளி பலகாரம் செஞ்சு காட்டுங்க அப்படினு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்க செஞ்சீங்கன்னா டக்கு புக்குனு ஈஸியா செஞ்சுடுவீங்கன்னு ஏதோ எனக்கு தெரிஞ்ச பலகாரம் ஒன்னு ஏதோ பலகாரம்லாம் சொல்ல கூடாது ஒரு குட்டி ஸ்வீட் வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் வாங்க கிச்சனுக்கு போலாம் பார்க்கலாம் வாங்க ஓவராலா அழகா ரெடி ஆயாச்சு பெட்ரூம் எப்படி இருக்குன்னு பாருங்க உங்களுக்காக வந்துட்டு இன்னைக்கு தேங்காய் பர்பி நம்ம செய்யறது எப்படி பார்க்க போறோம் இது எந்த ஸ்டைல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சதுல ஏதோ ஒன்னு நான் இங்க ஹெல்ப் கோர அக்காட்ட கேட்டு அவங்க சொல்லி கொடுத்ததபடி செய்றேன் எனக்கு வந்து இத பத்தி தெரியவே தெரியாது வேற யாராவது செய்வாங்க இது அப்படிங்கறனா எனக்கு தெரியாது சோ நம்ம ட்ரை பண்ணுவோம் எப்படி வருதுன்னு பாப்போம் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்றேன் இது வந்து பாத்தீங்கன்னா 1/2 கப் ரவை 1 ஸ்பூன் நெய் போட்டு நம்ம வந்து வதக்கி விட்டுட்டு இருக்கோம் கலர் மாறாத அளவுக்கு அது நல்ல கமகமன் வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும் 1/2 கப் ரவை அந்த கப்லயே 1 கப் அளவுக்கு சக்கரை 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எந்த கப்ல தேங்காய் துருவல் 1 கப் எடுக்கறீங்களோ அதே கப்ல 1 கப் சக்கரை அதே கப்ல 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கணும் முந்திரியும் பாதாமும் வந்து பாத்தீங்கன்னா துருவி எடுத்து வச்சிருக்கோம் இங்க நல்லா மேல வந்து அப்படி சும்மா அப்படி இந்த பர்ஃபி மேல அப்படி போடுறதுக்கு அடுத்து ஏலக்காய் பொடி ஏலக்காய் தூள் வச்சிருக்கோம் அவ்வளவுதான் சோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நிறம் மாறாம ஆனா நல்ல கமகமான வாசனை வர வரைக்கும் லைட்டா நல்லா வறுத்துக்க போறோம் நெய்ல कैसरी சோ இந்த மாதிரி நம்ம ரவையும் தேங்காயையும் யூஸ் பண்ணி பர்ஃபி செய்யறது வந்து நாம இப்ப பார்க்க போறோம் டக் 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 நான் சொல்லிறேன் பேசிட்டே செய்யறதனால ரொம்ப பெருசா இருக்க மாதிரி தெரியும் நான் டக் டக் டக்னு இப்ப உங்களுக்கு காமிச்சிரறேன் செய்முறை பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஈஸியா செஞ்சிரலாம் நல்ல மணக்க மணக்க நம்ம வந்து வறுத்துட்டோம் இந்த கலர்ல இருக்கணும்
ரொம்ப கருப்பா ஆயிட போகுது இல்ல ரொம்ப பிரவுன் ஆயிட போகுது சோ இது வந்து ஓரமா ஆற வச்சிருவோம் நம்ம லைட்டா நெய்லாம் எக்ஸ்ட்ராவா எதுவும் போட தேவையில்ல அதே வாணல்ல நம்ம வந்து இந்த தேங்காவை வெறுமனே நம்ம வந்து வதக்கிக்க போறோம் அந்த ஈரப்பதம் இருந்துச்சுனா கெட்டு போயிடும் சீக்கிரம் அந்த ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும் இதுவும் கருகிடாம ஆனா அந்த ஈரப்பதம் போற அளவுக்கு அந்த தேங்காயோட வாசனை கமகமான்னு வரும் அது வரைக்கும் நல்லா நீங்க வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க பாத்து மீடியம் फ्लेம்ல வச்சு நல்லா பதமா வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்ததுக்கு அப்புறம் நான் எப்படி நான் உங்களுக்கு காட்டுறேன் நல்லா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா லைட்டா சிவக்கு சிவக்கு கலர் மாறி இருக்கு அந்த ஈரப்பதம்லாம் இல்ல வாசனையும் பாத்தீங்கன்னா தேங்காயோட வாசனை வர ஆரம்பிச்சிருக்கு இதுதான் கரெக்ட்டான பதம் இந்த நேரத்துல நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நாம இங்க ரவை வச்சிருக்கோம் இல்லையா அது கூட சேர்த்து இத நாம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஓ மை காட் ஆவி பறக்குது அப்படியே ஆவி பறக்க பறக்க பக்கன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க அடுப்பு அப்படியே வச்சிருந்தீங்கன்னா கடகடகடன்னு கீழ இருக்க அந்த தூள்லாம் வந்து தீ பிடிச்ச மாதிரி ஆயிடும் நல்லா இது ஆறட்டும் ரொம்ப சூடா இருக்கும்போது நீங்க லட்டு பிடிச்சீங்கன்னு வெச்சுக்கோங்களா கை வெந்து போயிடும் ஃப்ரீ அட்வைஸ் கேளுங்க என்ன தீ சொல்றீங்க சோ அதே கடாயை நம்ம ஆன் பண்ணி வெச்சுக்கறோம் இதல வந்து நம்ம சக்கரை பாகு எடுக்க போறோம் அதே கடாயில நம்ம வந்து அளந்து வச்சிருக்க கூடிய சக்கரையை சேர்த்துறலாம் சக்கரை முழுகுறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துறலாம் கரெக்டா இருக்கு சக்கரை எந்த கப்ல எடுத்தனோ அதே கப்ல நான் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் சக்கரை நல்லா மெல்ட் ஆகி ஒரு கம்பி பதம் நமக்கு வரணும் இந்த சக்கரை மெல்ட் ஆகி ஒரு கம்பி பதம் வரணும் இப்போ நீங்க அந்த தண்ணியை தொட்டு பாத்தீங்கன்னா தண்ணி மாதிரி தான் இருக்கும் சக்கரை ஊறுக 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 கொஞ்சம் கெட்டி படும் அந்த தொட்டிங்கனா கொஞ்சம் விஸ்கு விஸ்குன்னு வழுக்கு வழுக்கு ஒட்டற மாதிரி பிஸ்கு பிஸ்குன்னு இருக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி புடிச்சிட்டு இழுத்தீங்கன்னா ஒரு கம்பி மாதிரி வரும் அந்த கம்பி பதம் வந்த உடனே நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன் அது வரைக்கும் நீங்க வந்துட்டு இது நல்லா மெல்ட் பண்ணி கொதிக்க வச்சுருங்க மீடியம் ஃப்ளேம் வச்சு கொதி கொடுங்க புதுசா செய்யறவங்க ரெண்டு கம்பி பதத்துக்குலாம் கொண்டு போயிடாதீங்க பார்த்து செய்யுங்க சரிங்களா சோ நல்லா வந்து கம்பி பதம் வந்துருச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க சுடுவோம் பார்த்து செய்யுங்க வருது பாத்தீங்களா தெரியதா வந்துருச்சு இந்த நேரத்துல நாம என்ன பண்ணிக்கலாம் இந்த ரவையும் தேங்காய் இருக்குல்ல இத சேர்த்துக்கலாம் சோ இப்போ வந்து நான் அந்த தேங்காய் துருவலும் இதுவும் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் விட்டு ஒரு ரெண்டு வதக்க வதக்கிக்கலாம் நான் செஞ்ச அந்த ரவை தேங்காய் துருவல்ல வந்து இந்த பதம் வர அளவுக்கு தான் நம்ம ஊத்துணும் நான் செஞ்சது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ரா நின்னுடுச்சு இதல வந்து இப்போ ஏலக்காய் தூளும் சேர்த்துறேன் சேர்த்து வதக்கி விட்டுறலாம் எனக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவும் ரவையும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட இருக்கு சக்கரை பாகு எனக்கு பத்தல சோ சக்கரை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் கூடுதலா நீங்க ஆட் பண்றதா இருந்தா இன்னும் ஒரு கால் கப் அளவுக்கு நீங்க சக்கரையும் கால் கப் அளவுக்கு தண்ணியும் நீங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணீங்கன்னா இதுவும் சேர்த்து வந்துரும் நானும் சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால சோ அளவு வந்து எனக்கு கரெக்டா இருக்கு இப்போ என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து இதுல வந்து நெய் தடவிட்டு அதை எடுத்து இதுல வந்து கேக் மாதிரி செய்யறதுக்கு நம்ம போட்டு போறோம் ஹைட் அதிகமா வேணும்னா கொஞ்சம் ஹைட் அதிகமா இருக்க மாதிரி சின்ன கிண்ணத்துல நீங்க போட்டுக்கலாம் நான் மெலிஸ் கேக் மாதிரி தான் போட போறேன் சோ நம்ம நெய்யை வந்து இப்படி தடவிக்கலாம் தட்டுல வந்து இந்த மாதிரி நெய் தடவியாச்சு செஞ்சுக்கலாம் நம்ம மெலிஸ் மெலிஸான கேக்ஸ் மாதிரி தான் போட போறோம் அதாவது நம்ம மில்க் ஸ்வீட்லாம் வரும் பாத்தீங்களா அந்த மாதிரி தான் நம்ம போட போறோம் ஒரு சைடை நம்ம போட்டுக்கலாம் சுடும் பார்த்து செய்யுங்க நான் வந்து இதை அழகா இப்படி செட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் சோ நான் வந்து பிளேட்ல வச்சிருக்கேன் அதை காட்டுறேன் வறுத்த தேங்காய் வந்து ஒரு புடி அளவுக்கு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த தேங்காய் மட்டும் தனியா எடுத்து வச்சிருக்கேன் நான் அடுத்தது நம்ம வந்து துருவி வச்சிருக்கக்கூடிய இந்த பாதாம் அண்ட் காஷ்யூஸ் அதை நம்ம மேலாப்பில் அழகா தூவி வைக்கிறோம் இந்த மாதிரி நான் ஓரமா செட் பண்ணி வச்சிருக்கேன் அதில் மேலாப்பில் நம்ம வந்து இந்த மாதிரி போட்டு டெக்கர் பண்ணலாம் அழகா சூடா இருக்கும் போதே செஞ்சிருங்க அப்பதான் கப்புன்னு பிடிச்சிக்குவோம் நம்ம அப்புறமா கேக் போட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த பாதாம் அண்ட் காஷ்யூஸ் இருக்குல்ல அதையும் நம்ம மேலே அப்படி போட்டுவிடுவோம் நல்லா ஆறினதுக்கு அப்புறம் கொஞ்சம் கெட்டி பட்டுறோம் கெட்டிமா பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம கேக் போட்டோம்னா நல்லா உங்களுக்கு வரும் இது எவ்வளோக்கு எவ்வளோ டைட்டா நீங்க அழுத்தம் கொடுத்து வைக்க முடியுமோ வச்சிட்டிங்கன்னா அது கேக் போடும்போது உங்களுக்கு அழகா வரும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க நான் ஆறுற வரைக்கும் நல்லா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நல்லா சில்லுன்னு ஆறட்டும் கேக் போட்டுக்கலாம் ஓரளவுக்கு வித விதன்னு ஆறி இருக்கு இந்த நேரத்தில் நான் வந்து பீசஸ் கட் பண்ண போறேன் ரொம்ப ஆற வச்சிட்டிங்கன்னா அப்படியே கல் மாதிரி ஆயிடும் சக்கரை பாகு இறுகிடும் ரொம்ப ஆற வைக்காதீங்க லைட்டா வித விதப்பு சூடில் இருக்கு சூப்பராக கேக் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் பர்ஃபி வந்து செஞ்சுட்டேன் ஸோ இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டிய நேரம் நான் டேஸ்ட் பண்ணிட்டேன் சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது இப்போ ஷர்வினுக்கு வந்து கொடுத்து போகிறேன் கடி அப்படி கடி அவருக்கு முன்னாடி பல்லுலாம் உடஞ்சிருக்கு அதனால் சைடாக தான் கடிப்பார்
நிஜமாவா வீடியோ காக சொல்றியா நிஜமா சூப்பர் நல்லா நல்லா ரொம்ப நல்லா உண்மையிலேயே பர்பி எப்படி இருக்கும் அப்படியே இருக்குது சோ அது கரெக்ட்டானமா தேங்க்ஸ் ஃபார் கரெக்ட் அப்ப இன்னும் கொஞ்சம் சாப்பிடுறியா ஏன் பிடிக்கலனா வேணான்றுவா சாப்பிடுறான் கோகனட் தேங்காய் சாப்பிடுவோம் அது கோகனட் பிடிக்கும் கேரட் பிடிக்கும் கோகனட் பிடிக்கும் சோ நாங்க இத சாப்பிட போறோம் சூப்பரா இருக்கு நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணுங்க சமைச்சு பார்த்து ருசிச்சு பார்த்து உங்களோட வேல்யூபலான கமெண்ட்ஸ் kartikarecipes@gmail.com க்கு அனுப்ப மறக்காதீங்க இந்த ரெசிபி நீங்க திருப்பி திருப்பி தேடி பார்க்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா கார்த்திகா ரெசிபீஸ் சேனல்ல நான் வந்து அப்லோட் பண்றேன் சீக்கிரமா நீங்க அதல வந்து பார்த்துக்கலாம் கார்த்திகா ரெசிபீஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்வீட் செய்ய போறேன் ஆனா அந்த ஸ்வீட்டை வந்து இன்னைய வீடியோல நான் ஆட் பண்ண போறது இல்ல நாளைய வீடியோல நான் வந்து இன்குளூட் பண்றேன் அண்ட் வீட்டை வந்து அடுத்து நான் என்னென்ன மாதிரி எல்லாம் வீட்டை வந்து தீபாவளிக்காக நான் வந்து பிளான் பண்ணி வீடியோல வந்து வேலை செய்ய போறேன் அப்படிங்கறதெல்லாம் வீடியோல நான் இன்குளூட் பண்றேன் நாளைய vlogல சோ டீப் கிளீனிங் as well as ஒரு ஸ்வீட் ரெசிபி நாளைய vlogலயுமே வரும் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை ரசிச்சு பார்த்தமைக்கு நன்றிகள் thank you so much for watching friends take care tata bye